வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை வந்து பார்த்துட்ருக்கோம். அது லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு வால்யூம் டூவில் சாப்டர் 14 பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து பார்ட் 5. ஸோ இந்த பார்ட்டோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இதுக்கப்புறம் இதோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நடந்த குரூப் 4 2019 ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, காமராஜ் வந்து எவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் வந்து சர்வ் பண்ணார் சீஃப் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க த காமராஜ் சர்வ்ட் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் காமராஜ் எரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 1954 to 1963. ஸோ 6 + 3 9 இயர்ஸ் வந்து அவர் சர்வ் பண்ணியிருக்காரு சீஃப் மினிஸ்டராக. அண்ட் சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா, இதை படித்தோன்னா யூனிட் 8 நம்பர் 4 டாப்பிக்கில் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, க்ரோத் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், டிராவிடியன் மூமெண்ட், அவங்களோட பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. அண்ட் குரூப் 4 2019 சிலபஸ் படி பார்த்திங்கன்னா யூனிட் 4 க்ரோத் ஆஃப் ரேஷனலிஸ்ட் அண்ட் டிராவிடியன் மூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த சிலபஸ்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆக்சுவலி பார்ட் 5 அப்படின்றனால 45th ஸ்லைடுக்கு வந்து போகணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சில ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவைஸ்டு சிலபஸ்க்கு அப்புறம் ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேரஸ் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கீம்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இந்த சாப்டரில் இந்த ஸ்கீம்ஸ் மட்டும்தான், மொத்தமாகவே டிராவிடியன் பார்ட்டி ரூலில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது நம்மளாக தான் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் அது ஸ்கீம்மை சொல்லியிருப்பாங்களோ இல்லையா, அதோட எய்ம் என்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். அந்த டேபிள்லையும் சில ஸ்கீம்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு எடுக்க முடிஞ்சது கூகுளில், அந்த சில ஸ்கீம்ஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இல்லை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து த எய்ம் ஆஃப் த கிராடல் பேபி ஸ்கீம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் 4 ஸ்கீம் என்னென்னா, நூன் மீல் ஸ்கீம், இது யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் காமராஜ், அண்ட் கிராடல் பேபி ஸ்கீம், சமத்துவபுரம் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம். இது மூணுத்தையும் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிராவிடியன் ரூல் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாடுல, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆனப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த டிராவிடியன் ரூல் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 62 வருஷமாக டிராவிடியன் பார்ட்டிஸ் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் என்டர் ஆனது வந்து 1957. அவங்க வந்து திராவிட நாடு டிமாண்டை வந்து விட்டுட்டு அண்ட் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்தாங்க. ஏன் திராவிட நாடு டிமாண்டை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்தியன் டெரிட்டரிஸில் வந்து சைனாவோட அக்ரெஷன் இருந்துச்சு. தட் மீன்ஸ் சைனா டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணுன்றதுக்காக நிறைய வார்ஸ் அண்ட் நிறைய அக்ரெஷன் இருந்துச்சு. அண்ட் புதுசாக அமெண்ட் பண்ண எலக்ட்ரல் ரோல்ஸ் லாஸை வந்து ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காகவும் திராவிட நாடு டிமாண்டை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது என்ன எலக்ட்ரல் லாஸ் அமெண்ட் பண்ணாங்க, அதனால் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல புக்கில். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். பட் நாம் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் ஸோ எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் என்டர் ஆனாங்க 1957. அண்ட் 1967 எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி சீட்ஸை வன் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அண்ணாதுரை. ஸோ இவங்க அண்ணாதுரையோட ரூல், பேரறிஞர் அண்ணாவோட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 1967 to 1969 பீரியடில் தான் இருந்துச்சு. அண்ட் ரெண்டு வருஷம் தான், ஏன்னா 1969 அவர் வந்து பாசவே ஆகிருப்பார் அண்ட் கருணாநிதி வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருப்பார். அண்ட்
ரெண்டு வருஷம் ரூல் தான், ஆனால் நிறையா கொண்டு வந்திருக்காரு ஸ்கீம்ஸு. ஸோ மெட்ராஸை தமிழ்நாடுவாக கன்வெர்ட் பண்ண, நேம் சேஞ்ச் பண்ணது இவரோட பீரியடில் தான். அண்ட் சிவில் மேரேஜஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியும் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2 லாங்குவேஜ் பாலிசியை வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சப்சிடைஸ்டு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அண்ணாதுரை தான். அதாவது 1 kg ஆஃப் ரைஸ் வந்து 1 ரூபீக்குன்னு சொல்லி லேட்டர் கருணாநிதி வந்து அந்த ரிஃபார்ம் பண்ணி சம்திங் 2006 வந்து 2 kg வந்து 2 ரூபீஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் 1972 தான் எம்ஜிஆர் வந்து அவரோட ஓன் பார்ட்டி, ஓன் திராவிடியன் பார்ட்டியை வந்து ஏஐடிஎம்கே, ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. 1972 வந்து ஆரம்பிச்சு அண்ட் 1977 வந்து பவர் கேப்சர் பண்ணுவார். அண்ட் 1977 டில் ஹிஸ் டெத், 1987 வரைக்கும் ஏஐடிஎம்கே ரூல் இருந்திருக்கும் 10 இயர்ஸ்க்கு. அண்ட் இன்னொன்று வந்து டூ யூ நோ த ஃபேக்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், தட் மீன்ஸ் நம்ம வந்து இனிஷியலாக இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மேப் பார்த்துருப்போம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தீங்கன்னா கேரளா ஒரு ரீஜன், கர்நாடகா ஒரு ரீஜன், ஆந்திராவோட ரீஜன், ஒடிசாவோட ரீஜன், ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து மலையாளம் ரீஜன்ஸ் கேரளாக்கும், தெலுங்கு பேசுகிற ரீஜன் ஆந்திராக்கும், அண்ட் கன்னடா பேசுகிற ரீஜனாக மைசூர் கொடுத்துட்டாங்க. அண்ட் மெட்ராஸ் ஸ்டேட் வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ், தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் காமராஜோட பீரியட்ல பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆஃப் ரூல் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் ஓகே நெக்ஸ்ட், ஸோ 1987 வரைக்கும் எம்ஜிஆரோட ரூல், அதாவது ஏஎன்எம்கேவோட ரூல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்திருக்காங்க. ஒரு பீரியட் டிஎம்கே வருது, இன்னொரு பீரியட் ஏஎன்எம்கே வருது. டிஎம்கே வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கருணாநிதியும், ஏஎன்எம்கே வந்து அந்த லீடர்ஷிப் ஆஃப் ஜெயலலிதாவும் மாற்றி மாற்றி வராங்க. அண்ட் இந்த ரெண்டு பார்ட்டி இல்லாமல், இந்த ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதில் இன்னும் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, என்னென்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ட் மோர் தென் 6 டிகேட்ஸ், அதாவது 60 வருஷம் திராவிடியன் ரூல் வந்து இருந்தனால தமிழோட டெவலப்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அண்ட் தமிழ் லாங்குவேஜோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தமிழ்நாடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ தட் காமன் பீப்புள் வந்து அவங்களோட சஃபரிங்லேருந்து வெளியில் வரத்துக்காக. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, மக்களுக்கு வந்து அந்த ஃபுட் போய் சேரணுன்றதுக்காக சப்சிடைஸ்ட் அண்டு லேட்டர் ரைஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணாதுரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, அந்த 1 kg 1 ருபீஸ். அண்ட் லேட்டர் கருணாநிதி வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் தான் வந்து எம்ஜிஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்றதுக்காக. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னா அவங்களால எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்றதுக்காக நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் அன்டில் கிராஜுவேட் லெவல், கிராஜுவேட் லெவல் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு வராங்க. அண்ட் இது யாரோட பீரியடில் அப்படின்னு தெரியல, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்மிங்க்காக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறாரு கருணாநிதியோட பீரியடில். அண்ட் சைக்கிள் ரிக்ஷாஸ் அண்ட் மேனுவல்ஸ் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து யாரோட பீரியட் அப்படி, அந்த மீன்ஸ் அந்த 4 பேரில் யாரோட பீரியட் அப்படின்னு தெரியல. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிராடல் பேபி ஸ்கீம் ஃபார் தி அபண்டன்ட் சில்ட்ரன்ஸ். கிராடல் பேபி ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, யூஸ்வலாக ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் வந்து பிறந்த உடனே கொண்டுருவாங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்காக அதை எராடிகேட் பண்ணுன்றதுக்காக அபேண்டன் சில்ட்ரனை வந்து இந்த இது ஸ்கீம் மூலமாக வாங்கிட்டு அவங்கள வந்து வளர்த்துறது. ஸோ அதான் அந்த கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ ஜெயலலிதா பீரியடில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து வெல்ஃபேர் போர்ட், அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வெல்ஃபேர் போர்ட், அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு தமிழ் நேம் கொடுத்தது வந்து கருணாநிதி தான். ஸோ இது வந்து கருணாநிதி பீரியடில். அண்ட் சமத்துவபுரம் அண்ட் உழவர் சந்தை, இது ரெண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் வந்து கருணாநிதி தான். அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த க்வெஸ்சன் மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நூன் மீல் ஸ்கீம் காமராஜ் அப்படின்னு சொல்லலாம், கிராடல் பேபி ஸ்கீம் வந்து ஜெயலலிதா, இப்போ தான் பார்த்தோம். அண்ட் சமத்துவபுரம் பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி தான் வந்து கொண்டு வந்திருக்காரு, நான் பார்த்த ஒரு 2-3 சைட்டில். பட் இதில் வந்து ஆப்ஷன் வந்து எம்ஜிஆர்னு, சாரி சிஎன் அண்ணாதுரை மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் வந்து எம்ஜிஆர். ஸோ இது வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம். சமத்துவபுரம் வந்து
கருணாநிதி இன்ட்ரடியூஸ் பண்ணாரா இல்லை அண்ணாதுரை பீரியடில் இன்ட்ரடியூஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முன்னாடி பார்த்த மாதிரி கிராடல் பேபி ஸ்கீம் வந்து ஃபீமேல் சில்ட்ரன்ஸை வந்து பிறந்த உடனே கொண்டுடுறாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை குறைக்கணுன்றதுக்காக. ஸோ ஸோ டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அண்ட் சமத்துவபுரம் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலி ஒரு பிளேஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு பிளேஸில் ஒரு 100 ஹவுசிங், தட் மீன்ஸ் ஒரு 100 வீடுகள் கட்டி அதை வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது பார்த்திங்கன்னா 100 ஐடென்டிக்கல் ஹவுஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் 40 வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கும் அண்ட் 25 வந்து பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் பீப்புளுக்கும் 10 வந்து அதர் கம்யூனிட்டி பீப்புள். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு பிளேஸில் வீடு கட்டி கொடுத்து அண்ட் அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ், அதாவது வாட்டர் டேப்பாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், பரியல் கிரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து காமனாக இருந்துட்டு சேம் ரிசோர்ஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ் ஆஃப் ஈக்வாலிட்டியை வந்து உருவாக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து சமத்துவபுரம். அண்ட் உழவர் சந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு உழவர் சந்தை கன்ஃபார்ம் வந்து கருணாநிதி பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் உழவர் சந்தை வந்து ஃபார்மர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் டைரக்ட் காண்டாக்ட் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து உழவர் சந்தை. அது இது அண்ட் இது வந்து பெரியாரோட நினைவில் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேற என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, குடிசை வாழ் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போய் சேரணுன்றதுக்காக அண்ட் அவங்கள வந்து ஹவுசிங் நல்ல வீட்டில் வாழணுன்றதுக்காக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து குடிசையிலேருந்து வீடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனனால யூத் யங் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடச்சிது அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் நம்மளுக்கு வந்து அதிகமாச்சு. அண்ட் ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அதிகமானனால நம் தமிழ்நாடோட பொசிஷன் ஆட்டோமொபைல்லையாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்லையாக இருந்தாலும் சரி, ஃபார்மசூட்டிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பொசிஷனில் வந்து தமிழ்நாடு இருந்துச்சு. அண்ட் நிறைய எக்கனாமிக் ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. நிறைய எக்கனாமிக் ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் ரோடு, ஹார்பர், எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேரும். அண்ட் அது இல்லாமல் ஸ்கில்டு லேபர் அதிகமாக இருந்தனால ஸோ தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திராவிடியன் பார்ட்டி ரூலில் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக விமென்க்கு யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, லா, மெடிசின், சித்தா, ஸ்போர்ட்ஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவ் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் லாங்குவேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக தமிழ் யூனிவர்சிட்டி அண்ட் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து சென்னையில் தான் இருக்குது. அண்ட் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் ரெக்கர் ஃப்ரீக்குவென்சியில் வந்து தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அண்ட் 2010 ஐ கெஸ் கருணாநிதி பீரியடில் ஒரு தமிழ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அண்ட் அதில் அதுக்கு அது வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அப்ரூவ் ஆகாமையும் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கருணாநிதி பீரியடில் வந்து அந்த செம்மொழி மாநாடு வந்து நடத்துனாங்க. அண்ட் ஸ்கிரிப்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தமிழ் லாங்குவேஜோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்த திராவிடியன் பார்ட்டி ரூலில் நடந்திருக்கு. திராவிடியன் பார்ட்டிஸ் சென்ஸ் அண்ணாதுரை பீரியடில் இருந்து இவங்க வந்து செக்யூலரிசம் அண்ட் அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு சாம்பியன். செக்யூலரிசம் இந்த சென்ஸ் வந்து எல்லா ரிலீஜியனையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ரேதர் தென் அ ஒன் ரிலீஜியன், அதுதான் வந்து செக்யூலரிசம். அண்ட் அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் தமிழ்நாட்டுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும், செப்பரேட் கண்ட்ரியாக மாறணும் அப்படின்றதுக்கு வந்து அட்டானமிக்காக சாம்பியன்ஸ் அவங்க. அண்ட் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லேயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திராவிடியன் பாலிட்டிக்கல் ஸ்ட்ரீம் இப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் மூமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிச்சுட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.